குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் லெவன்த் பிஸ்னஸ் மேக்ஸில் தேர்ட் சாப்டர் வந்து அனெடிக்கல் ஜாம்டே நம்ம பார்த்துட்ருக்கோம் சரிங்களா இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீல கொஷின் நம்பர் ஃபோர் பார்க்க போகிறோம் சரிங்களா எக்ஸைஸ் த்ரீ பாயிண்ட் த்ரீல ஃபோர்த்து சம் நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஏங்கிள் பிட்வீன் த ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் லைன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் செவன்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டென் ஈக்குவல் டு ஸீரோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அவங்க கொடுத்துருக்கற கொஷினில் நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ஃபைண்ட் த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அவங்க கொடுத்துருக்கான் ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ ஒய் ப்ளஸ் செவன்டீன் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டென் equal to 0 ஃபேர் ஆஃப் த ஸ்டைட்டு அவனே கொடுத்துட்டான் angle கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அப்போ கிவன் ஈக்வேஷன் பாருங்கள் சொல்யூஷன் கிவன் ஈகுவேஷன் equation ஈக்குவேஷன் நான் எழுதிவிட்டேன் கிவன் ஈக்வேஷன் இஸ் 3x2 எக்ஸ் 5xy மைனஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் மைனஸ் டூ plus 10 ப்ளஸ் to எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் டென் ஈக்குவல் நான் எழுதிட்டேன் கம்பேர் பண்ண போகிறேன்

இங்கே எக்ஸி ஸ்கொயர் குப்சன் ஏ அப்போ ஏ இக்குவல் டு த்ரீ அப்படின்னு கெடைச்சிருச்சு ஓகேங்களா அடுத்து நம்ம ஹேங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்க அப்படின்னா லெட் டீட்டா பி ஹேங்கிள் பிட்வீன் த ஃபேர் ஆஃப் த ஸ்டேட் லைன் தென் டேன் டீட்டா இக்குவல் டு டெடமண்ட் டூ ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா அப்போ இது ஆங்கிள் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இப்போ இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலாவில் நம்ம என்னென்ன தேவை H வேணும் A வேணும் B வேணும் அப்போ இதற்கு சப்சிட் பண்ணணுன்னா ஹெச் வேணும் ஏ வேணும் பி வேணும் இது இருந்தால் இதில் ஏங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா அப்போ நம்ம கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனையும் ஜென்ரல் ஈக்குவேஷன் கம்பேர் பண்ணும்போது A கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து ஹெச் வேணும் XY ஒயோட கொயப்ஷன் டூ ஹெச் அப்போ டூ ஹெச் ஈக்குவல் 5, எக்ஸ் ஒயோட கொயப்சன் மைனஸ் ஃபைவ் பை மைனஸ் ஃபைவ் அப்போ மைனஸ் ஃபைவ் டூ ஓகேங்களா இப்போ ஹெச் கண்டுபிடிச்சாச்சு பி பார்த்திங்க அப்படின்னா ஒய் ஸ்கொயரோடய கொப்சன் பி இங்கே ஒய் ஸ்கொயரோடய மைனஸ் டூ ஓகேங்களா இப்போ இதை எடுத்து நான் substitute பண்ண போகிறேன் சப்ஸ்க்ரிட் பண்ணுறேன் பாருங்கள் கொடுத்துருக்க ஈகன் ஹேங்கல் கண்டுபிடிக்க ஃபார்முலா டேண்டீட்டா இக்கோல் டு டிடர்மன்ட் டூ ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் மைனஸ் ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி இதெல்லாம் நான் சப்ஸ்கிரிப் பண்ண போகிறேன் சப்ஸ்கிரிப் பண்ணுறேன் பாருங்க, 2 ரூட் okay, of okay, ஹெச் ஸ்கொயர் ஹெச் பார்த்திங்க அப்படின்னா மைனஸ் ஃபைவ் பை டூ இதை ஸ்கொயர் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் ஸ்கொயர் பண்ணால் டொண்ட்டி ஃபைவ் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் அப்புறம் டுவெண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் ஏபி ஏ அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா த்ரீ பிங்கிறது மைனஸ் டூ அப்போ பாருங்க எழுதிக்கிறேன் ஏங்கிறது த்ரீ பிங்கிறது மைனஸ் டூ டிவிடட் பை ஏ ப்ளஸ் பி ஏ அப்படிங்கிறது த்ரீ B மைனஸ் டூ அப்போ த்ரீ மைனஸ் டூ டிடர்மண்ட் போட்டேங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் டூ ரூட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் த்ரீ டூ சார் சிக்ஸ் அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ் டிவைட் பை த்ரீல டூ போச்சு தான் ஒன் டிடர்மண்ட்டு யூஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் டூ cross மல்ட்ரி பண்ணேன் 6 4's are 24 ஃபோருங்களா அப்போ ரூட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டொண்ட்டி ஃபோர் பை ஃபோர் ஓகேங்களா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோரு டிவைட் மல்ட்ரிபல் பண்ணிட்டேன் சிக்ஸ் ஃபோர் சார் டொண்ட்டி ஃபோர் டிவைட் பை ஃபோர் அப்படின்னுவிட்டேன் பை ஒன் அது ஒன் வேல்யூ தாங்க 1 ஆல் divide பண்ணால் அதே தான் வேல்யூ வரப்போகுது இப்போ பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில் அப்படின்னா டூ ஆட் பண்ணுங்கள் ஃபார்ட்டி நைன்ங்களா ரூட் ஃபார்ட்டி நைன் பை ஃபோர் ஓகேங்களா இது ஆட் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் பை ஃபோர்னு வந்து டிட்டர்மெண்ட் யூஸ் பண்ணிட்டேன் இப்போ ஃபார்ட்டி நைனை ரூட் விட்டு வெளியே எடுத்தேன் அப்படின்னா பாருங்கள் என்ன வரும் ஃபார்ட்டி நைனை ரூட் விட்டு வெளியே எடுத்தும் போது செவன் அப்படின்னு வருங்களா ஃபோர் ரூட் எடுத்து வரும்போது வெளியில் வரும்போது டூ அப்படின்னா ஸ்கொயர் ரூட்டை அப்படுத்தேன் அப்படின்னா ஃபார்ட்டினை ரூட் ரூட் எடுத்தால் செவன் ஃபோர் ரூட்டை ரூட் விட்டு எடுக்கும்போது போது டூன்னு வந்துடும் டிட்டர்மெண்ட்டை யூஸ் பண்ணிட்டேங்க டூ டூ கேன்சல் பண்ணிட்டேங்க அப்போ மாட் செவன் அப்படின்னு வருதுங்க இது ரூட் ரூ வெளியில் வரும்போது ப்ளஸ் வேல்யூ தான் வரும் ஓகேங்க மாட் மாட் செவன் வந்து ரூட் ரூட் வெளியில் வரும்போது என்ன வருங்க ப்ளஸ் இருந்தாலும் மைனஸ் ஆகுது வெளியில் வரும்போது என்ன வருங்க செவன் வரும் சரிங்களா இங்கே டேன் டீட்டா ஈக்குவல் டு செவன் அப்போ டீட்டா ஈக்குவல் டு இது டேன் மல்டிப்ளை இருக்குது இந்த டிவைட் ஆயிடுங்களா அப்போ மேலே வரும்போது என்ன டேன் இன்வர்ஸ்ன்னு வந்துருங்க அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் செவன் அப்போ ஆங்கிள் பார்த்தீங்க அப்படின்னா tan inverse of 7 அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் சம் போகலாங்களா அடுத்து பாருங்க சார் அடுத்த சம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் த்ரீ பாயிண்ட் ஒன் சிக்ஸ் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் கே ப்ளஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டூ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் ஒய் ப்ளஸ் கே ஜீரோ சரிங்களா என்ன கேட்டிருக்காங்க வாட் ஃபார் வேல்யூ ஆஃப் கே நம்ம கேவட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கேவோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா ஆனால் என்ன கொடுத்துருக்காங்க ரீப்ரஸன் ஏ ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அவனே கொடுத்துருக்கான் ரீப்ரஸன்ட் ஆஃப் த ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அவனே கொடுத்துருக்கான் ஓகேங்களா ரீப்ரஸன்ட் ஆஃப் ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் இல்லை அப்படின்னா நம்ம ரீப்ரஸன்ட் ஆஃப் ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு சரிங்களா அதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து ஃபார்முல யூஸ் பண்ணுவோம் சரிங்களா இவனே கொடுத்துட்டான் ரீப்ரஸன் ரீப்ரெசன்ட் எ ஃபேர் ஆஃப் த ஸ்ட்ரெயிட் லைன் அவனே கொடுத்துட்டான் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும் கேவோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகே கொடுத்துருக்குற கிவன் equation கிவன் ஈக்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டூ square plus ப்ளஸ் ஃபைவ் 2y square ப்ளஸ் டூ plus 18y ப்ளஸ் ஃபிஃப்டீன் எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் ஒய் ப்ளஸ் கே ஈக்குவல் டு ax அப்போ ஜென்ரல் ஈக்வேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் பி ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஜிஹெச் ப்ளஸ் டூ எஃப்ஒய் ப்ளஸ் சி ஈக்குவல் ஜீரோ ரெண்டு கம்பேர் பண்ண போகிறேங்க கம்பேர் பண்ணி கே வேல்யூ கண்டுபிடிக்கிறது கண்டிஷனில் சப்சிட் பண்ண போகிறேன் எக்ஸ் ஸ்கொயரோட கொயாப்ஷன் ஏ அப்போ ஏ இக்குவல் டு டூ எக்ஸ் ஒயோட கொயாப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா டூ ஹெச் இங்கே எக்ஸ் ஒயோட கொய்பப்ஷன் ஃபைவ் அப்போ ஹெச் ஈக்குவல் ஃபைவ் பை டூ ஒய் ஸ்கொயரோடைய கொய் ஆப்ஷன் பி இங்கே டூ எக்ஸோடய கொய் ஆப்ஷன் டூ ஜி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் அப்போ ஜி ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் பை டூ ஒய்யோட கொய் டூ எஃப் இங்கே ஒய்யோட எயிட்டீன் அப்படியே கேன்சல் பண்ணுறேன் நைன் அப்போ எஃப் ஈக்குவல் டு நைன் இங்கே சி ஈக்குவல் டு கே அப்படின்னு வந்துருச்சுங்க ஓகேங்களா இப்போ கண்டிஷன் சப்ஷிட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூலாம் நமக்கு தேவைப்படுது ஓகேங்களா இப்போ பாருங்கள் கண்டிஷன் எடுத்து சப்ஸுட் பண்ண பாருங்கள் பாருங்கள் கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா த கண்டிஷன் ஃபார் ஏ ஃபேர் ஆஃப் த ஸ்டெயிட் லைன் ஈஸ் ஏபிசி ப்ளஸ் டூ எஃப்ஜிஹெச் மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் மைனஸ் பிஜி ஸ்கொயர் மைனஸ் சிஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ இதுதான் கண்டிஷன் நமக்கு தேவையான கண்டிஷன் ஓகேங்களா இதில் நம்ம சப்ஸ்கிட் பண்ணோம் அப்படின்னா கேவோட வேல்யூ நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா எல்லாத்தையும் சப்ஸ்கிட் பண்ணுறோம் பாருங்கள் ஏங்கிறது டூ பிங்கிறது டூ சிங்கிறது கே ஓகேங்களா சிங்கிறது கே ப்ளஸ் டூ எஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஜி அப்படிங்கிற வேல்யூ ஃபிஃப்டீன் பை டூ ஹெச்சோட வேல்யூ ஃபைவ் பை டூ மைனஸ் ஏ அப்படிங்கிறது டூ ஜி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் பை டூ அதை ஸ்கொயர் பண்ணால் டூ டொண்ட்டி ஃபைவ் பை ஃபோர் ஓகேங்களா மைனஸ் சியோட வேல்யூ சியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா கே ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா ஃபைவ் பை டூ அப்போ 4 ஃபைவ் பை ஃபோர் ஈக்குவல் ஜீரோ ஓகே இதை நான் சிம்பிளிফাই பண்ணுறேன் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா டூ 2 சார் ஃபோர் ஃபோர் கே ப்ளஸ் இத பாருங்கள் இதை நான் வந்து இந்த 2 2 கேன்சல் பண்ணிடுறேங்க அப்போ 15 5 மல்டிபிள் பண்ணுங்க 15 இன்ட்டு 5 5 ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபைவ் செவன்ட்டி ஃபைவ் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைனால் மல்ட்ரல் பண்ணுங்களா அப்போ நைன் ஆள் மல்ட்ரல் பண்ணால் நைன் ஃபைவ் சார் ஃபார்ட்டி ஃபைவ் ரிமைண்டர் ஃபோர் நைன் செவன் சார் சிக்ஸ்டி த்ரீ சிக்ஸ்டி த்ரீ ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ்டி செவனுங்களா அப்போ சிக்ஸ்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன்ட்டி ஃபைவ் பை டூ ஓகேங்களா மைனஸ் அடுத்து பாருங்க டூ டூ சார் ஃபோருங்களா அப்போ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இது டூ எஃப்ஜிஹெச் ஓகேங்களா மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் இப்போ மைனஸ் ஏ அப்படிங்கிறது டூ எஃப் அப்படிங்கிறது பாருங்கள் எஃப் அப்படிங்கிறது நைன் அதை ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா ஃபார்ட்டி நைன் ஓகேங்களா அப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா பாருங்கள் நான் இதை போடாம விட்டுட்டேன் ஓகேங்களா எஃப் ஸ்கொயர் எஃப்ங்கிறது நைன் ஓகேங்களா அதை மல்டிப்ளை பண்ணி நம்ம போட்டு ஆகணும் ஓகேங்களா பாருங்கள் ஒரு நிமிஷம் நான் ஒரே ஒன்று மிஸ்டேக் பண்ணிட்டேன் இது மைனஸ் ஏஎஃப் ஸ்கொயர் எதாவது மட்டும் போட்டேன் ஏ போட மாட்டேன் ஏ எஃப்ங்கிறது பார்த்திங்க அப்படின்னா நைன் அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருங்க எயிட்டி ஒன் அப்படின்னு வருங்களா மல்டிபிள் பண்ணுங்கள் அப்போ டூ ஒன் சார் டூ எயிட் டூ சார் சிக்ஸ்டிங்களா அப்போ ஒன் சிக்ஸ்டி டூ ரைட் அடுத்து மைனஸ் நீங்கள் பாருங்கள் டூ டூ சார் ஃபோர் கேன்சல் பண்ணிட்டேன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் பை டூ ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு டொண்ட்டி ஃபைவ் கே பை ஃபோர் ஈக்குவல் டு ஜீரோ எழுதிட்டேங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் நான் என்ன பண்ணிட்டேன் கேலாம் ஒரு பக்கமாகவும் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கமாகவும் கொண்டு போக போகிறேன் சரிங்களா அப்போ நம்ம கேலாம் ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு நம்பர்ஸ்லாம் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபோர் கே இங்கே வச்சுட்டேன் இங்கே பாருங்கள் கே இங்கே இருக்குங்களா மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் கே பை ஃபோர் ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் இதில் மைனஸ் ஒன் சிக்ஸ்டி டூ ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி டூ இது ப்ளஸ் டூ டொண்ட்டி ஃபைவ் பை டூ ஓகேங்களா இங்கே மைனஸ் சிக்ஸ் by ஃபைவ் பை டூ அப்படின்னு வந்துடுங்க ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஃபோர் 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 சார் சிக்ஸ்டீன் கே மைனஸ் டொண்ட்டி ஃபைவ் கே டிவைட் பை ஃபோர் இங்கே பாருங்கள் எல்சிம் டூ எடுத்திருந்தேன் அப்படின்னா டூவால் பண்ணுங்களா அப்போ 2, டூ சார் ஃபோர் சிக்ஸ் டூ சார் டுவல் ரிமைண்டர் ஒன் டூ த்ரீ ஓகேங்களா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ டொண்ட்டி ஃபைவ் மைனஸ் சிக்ஸ் ஓகேங்களா இப்போ பாருங்கள் டொண்ட்டி ஃபைவ்ல சிக்ஸ்டீன் போனால் அப்படின்னா என்ன வருங்க மைனஸ் நைன் கே பை ஃபோர் ஓகேங்களா மைனஸ் நைன் கே பை ஃபோர் அப்படின்னு வருங்களா அடுத்து இது ஆட் பண்ணுங்கள் ஃபைவ் ப்ளஸ் ஃபோர் நைன் டூ டூ சார் ஃபோரு த்ரீ டூ சார் ஃபைவு மைனஸ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் பை டூ கேன்சல் பண்ணுறேன் டூ டூ சார் ஃபோர் அப்போ மைனஸ் நைன் கே பை ஈக்குவல்டு இது பாருங்க இதிலேருந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து ஃபைவ் ஃபோர் நைனை மைனஸ் பண்ணு அப்படின்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி நைன் போனால் சிக்ஸ் இங்கே சிக்ஸில் ஃபோர் போச்சுன்னா டூ இது சிக்ஸில் ஒன் போச்சுன்னா ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வருங்களா ஓ ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் இதுங்க மைனஸ் வேல்யூ மைனஸ் வேல்யூ தான் அதிகமாக இருக்குது மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிட்டேன் அப்போ நைன் கே கிராஸ் மண்டல் பண்ணால் சிக்ஸ் டூ சார் டுவெல் ரிமைண்டர் ஒன் டூ டூ சார் ஃபோர் ஃபை டூ ஓகேங்களா அப்போ டூ ஃபைவ் டூ அப்படின்னு வருதுங்க நைன் கே ஈக்குவல் டூ டூ ஃபைவ் டூ அப்படின்னு வருது அப்போ கே ஈக்குவல் டு டூ ஃபைவ் டூ டிவைடட் பை நைன் மல்டிப்ளை என்னென்னச்சின்னா டிவைட் ஆயிருங்களா அப்போ பாருங்கள் நைன் ஒன் சார் நைன் நைன் ஒன் சார் நைன் எயிட்டீன் அடுத்து இப்போ டூ டைம்ஸ் வருங்களா டூ டைம்ஸ் எயிட்டீன் மீதி பார்த்திங்க அப்படின்னா செவன் வருங்களா செவன்ட்டி டூ அப்போ செவன்ட்டி டூவில் எத்தனை நைன் இருக்கும் பார்த்திங்க அப்படின்னா எயிட்ங்களா சரிங்களா அப்போ எயிட் நைன் சார் செவன்ட்டி டூங்களா அப்போ கே ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் அப்படின்னு நான் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ ஃபைன்ட் த வேல்யூ ஆஃப் கே ஈக்குவல் டுவெண்ட்டி எயிட் அப்படிங்கிறது தான் நமக்கு தேவையான ஆன்சர் ஓகேங்களா அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்லாம் அதாவது கேலாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க மற்ற நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துட்டு எல்சியம் எடுத்துருக்கேன் எல்சியம் எடுத்துகிட்டு க்ராஸ் மெல்டர் பண்ணிட்டு நம்ம வேல்யூ கேவோட வேல்யூ நான் கண்டுபிடிச்சிருக்கேன் ஓகேங்களா ரைட்